ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் கிச்சன். என் சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சில்லி பொராட்டா தாங்க செய்ய போகிறோம். நான் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நமக்கு நான் வந்து பொராட்டா எடுத்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இதே ப்ரொசீஜரில் கூட சப்பாத்தியை கூட இந்த மாதிரி செய்யலாம். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, குடமிளகாய் எடுத்திருக்கேன். கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ரெண்டு பொரோட்டா அப்படின்றதுனால ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மீதமுள்ள பொரோட்டாவோ இல்லை நமக்கு சப்பாத்தியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பொரோட்டாலேயும் உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கணும் உப்பு. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவும் துருவி வச்சுருக்க கேரட்டும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்துட்டேன். நல்லா வந்து வதக்கிக்கலாம். பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட குடமிளகாய் கேரட் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ நல்லா வதங்கின பிறகு ஒரு முட்டையை வந்து நான் உடைச்சி ஊற்றிக்கிறேன். உடைச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சோயா சாஸ் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்க பொரோட்டாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்டில் கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான சில்லி பொரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.